ஆமாம், கடைக்கு வந்துட்டேன். வாடா, எப்படிறாங்க? அப்புறம் டேய் தம்பி, கடைக்கு வாடா. வரங்க, சொல்லுங்கக்கா. பால் 2 பாக்கெட். வேற ப்ரூ 1டா. மொத்தம் 30 ஆயிடுச்சுக்கா. வேற அவ்வளோதானா? ஓகே. அவ்வளோதானா? அவ்வளோதான்டா தம்பி. மொத்தம் 30 ஆச்சு. ஓகே. கரண்ட் வந்துச்சா? ஓகே. என்னடா? நல்லா தெரியுதுடா. என்ன பிடிச்சிட விட்டு ஏன்டா கிடச்சிட்டு பண்ணுற? சொல்கிறா, ஏன்டா பிடிச்சிட விட்டு கிடச்சிட்டு பண்ணுற? பிடிச்சது நிரந்தரமாக இருக்கணும் தான்டா, கிடச்சது நான் பண்ணுறேன். உனக்கு புரியல? இல்லை, உனக்கு புரியாது. நம்ம ட்ரீமை ஜெயிக்கணுன்னா ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணணும். நான் அதான் பண்ணுறேன். நான் என் ட்ரீமை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா. இங்கே எல்லாம் ரியாலிட்டியை பார்த்து ட்ரீமே மறந்து போகிற பசங்க தானே அதிகமாகறானுங்க. நான் மறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஷடன் பண்ணிடுறா, வரேன். அப்துல் கலாம் எதுக்கு சொன்னார் தெரிலங்க. கனவு காணுங்க, வாழ்க்கை நல்லா இருக்குன்னு. ஆனால் இப்போ தான் தெரியுது, கனவு காண்ட சின்ன நேரத்தில் தான் நம்ம சந்தோஷமாகவே இருக்கும். அப்போ ஏன் வேஸ்ட் பண்ணுறோம்? கனவு காணுவோமே. சின்ன கனவு தாங்க பெரிய சக்ஸஸ் கிட்ட கொண்டு போவோம். சந்தோஷமாக கனவு காணுங்க.